வெல்கம் டு விஷன் அகாடமி. தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஜூலை 17, 2021. முதலாவதாக தேசிய செய்திகள். ஜஸ்டைல் பங்குகளை ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்காங்க. ஜஸ்டைல் 40.95% பங்குகளை ரிலையன்ஸ் நிறுவனம் 33,497 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மேலும் 26% பங்குகளை வாங்க போகிறதா ரிலையன்ஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 26% மதிப்பீடு 117 கோடி. மேலும் ஏற்கனவே இந்த ஜஸ்டைல் நிறுவன செயல் அதிகாரியாக இருந்த விஎஸ்எஸ் மணி மேலும் இந்த பதவியில் நீடிப்பார் அப்படின்னு ரிலையன்ஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. பருத்தி இறக்குமதிக்கு மத்திய அரசாங்கம் 10% வரி விதிச்சிருக்காங்க. இதில் இந்திய நாடு பார்த்திங்கன்னா ஜவுளி தொழிலில் 80% வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பருத்தி உற்பத்தியில் இந்தியா தான் முன்னணியில் இருக்குது. ஆனாலும் இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பருத்தி வந்து நூல் இழை வந்து நீண்டமாக வரல, உறுதியாக இல்லை அப்படின்னு இந்தியா பருத்தியை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இப்போது ரீசண்டாக மத்திய அரசாங்கம் இந்த இறக்குமதிக்கு 10% வரி விதிச்சிருக்காங்க. இறக்குமதி வரி 5%, வேளாண் உள்கட்டமைப்பு மேம்பாடு வரி 5%, மொத்தமாக 10%. குஜராத் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி 1100 கோடி மதிப்பிலான ஒரு திட்டங்களை தொடங்கி வச்சுருக்காங்க. ஏற்கனவே குஜராத் மாநில தலைநகரமான காந்தி நகரில் 71 கோடி செலவில் ரயில் நிலையத்தை புதுப்பிச்சுருந்தாங்க. இப்போது மறுபடியும் அகமதாபாத்தில் அமைஞ்சிருக்கிற அறிவியல் நகரத்தில் நீர்வாழ் உயிரின கண்காட்சியகமும் ரோபோட்டிக்ஸ் அருங்காட்சியகமும் ஆரம்பிக்க இருக்கிறாங்க. அதுக்கு தான் இப்போது திட்டத்தை திறந்து வச்சுருக்காங்க. டெல்லியிலிருந்தே காணொலி காட்சி மூலயமா திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. கூடவே 2 புதிய ரயில்களை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவிலேயே முதல் முறையாக உணவு தானிய ஏடிஎம் மிஷினை கொண்டு வந்திருப்பாங்க. எந்த மாநிலத்தின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில். ஹரியானாவில் குருகிராம் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஏடிஎம் அன்னபூர்த்தி அப்படின்னு உணவு தானிய ஏடிஎம் மிஷினை கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் பெரிய க்யூவில் நின்று ரேஷன் பொருளை வாங்குறத அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் உணவுகளை சரியான அளவில் கொடுக்கறதுக்காகவும் இந்த ஏடிஎம் மிஷினை கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஐநா சபையோட உலக உணவு திட்டத்தின் கீழ் செயல்பட்டுருக்கு. இந்த மிஷினோட பெயர் ஆட்டோமேட்டட் மல்டி கம்யூனிட்டி இல்லைன்னா கிரெயின் டிஸ்பென்சிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிஷின் 5-7 நிமிஷத்துக்குள்ளே 70 கிலோ தானியங்களை வழங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கொண்டு வந்த தேச துரோக வழக்கு 124A பற்றி பார்க்கலாம். இந்த சட்டம் வந்து 19ஆம் நூற்றாண்டில் கொண்டு வந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த மெக்காலோ சட்ட நிபுணர் மெக்காலோ வந்து 1837 இதை பற்றி வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. தேச துரோக வழக்கை பற்றி இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது 1870 பிரிட்டிஷ் நீதிபதி ஜேம்ஸ் ஸ்டீஃபன் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அதன்படி பிரிட்டிஷ் ஆட்சியும் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வரைக்கும் இந்தியாவில் இந்த சட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது. இப்போ ஏன் இதை பார்க்குறோம்னா சுப்ரீம் கோர்ட் வந்து மத்திய அரசாங்கம் கிட்டே இந்த சட்டம் வந்து இன்னமும் இந்தியாவுக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சி 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னமும் இந்த தேச துரோக வழக்கு வந்து இது தேவையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த சட்டத்தினால மக்களோட கருத்து சுதந்திரம் வந்து பறிப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆந்திர மாநில அரசு பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பில் 10% ரிசர்வேஷன் கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த இடஒதுக்கீடு 103 சட்ட திருத்தத்தின்படி அமல்படுத்த இருக்கிறாங்க. தமிழக செய்திகள். நியூஸ் ஆன் ஏர் செயலி தரவழி செய்ய வெளியிட்டிருப்பாங்க. எந்த ரேடியோ ஸ்டேஷன் ஆப் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு ஒரு தரவரிசையை வெளியிட்டிருப்பாங்க. முதலாவது இடத்துல புனேவும் 2வது இடத்துல பெங்களூருவும் 3வது இடத்துல ஹைதராபாத்தும் 4வது இடத்துல சென்னையும் இடம்பெற்றிருக்கு. அடுத்துதான் 10வது இடத்துல போன வருடம் 10வது இடத்துல இருந்த கொடைக்கானல் ரேடியோ ஸ்டேஷன் இப்போது முன்னேறி இந்த வருடம் 8வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. ஜெய்ப்பூர் 8வது இடத்துலையும் போபால் 9வது இடத்துலையும் இடம் பிடிச்சிருக்கு. இதில் 8வது இடத்துல இந்த வருடம் ஜெய்ப்பூரும் கொடைக்கானல் ரேடியோ ஸ்டேஷனும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் மொத்தம் 240 ரேடியோ ஸ்டேஷன் ரயம் ஸ்ட்ரீமில் வந்து நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மத்திய அரசாங்கம் புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கட்டாய ஹால்மார்க் திட்டம், நகைகளுக்கு கட்டாய
ஹால்மார்க் திட்டத்தை அமல்படுத்த இருக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் அதிக மாவட்டத்தில் அமல்படுத்த இருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தோட முதல் கட்டமாக 256 மாவட்டங்களுக்கு செயல்படுத்த இருக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் 24 மாவட்டமும், குஜராத்தில் 3 மாவட்டங்களுக்கும், மேற்கு வங்காளத்தில் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 19 மாவட்டமும் அமல்படுத்த இருக்கிறாங்க. இந்த மாவட்டங்களெல்லாம் 14, 18, 22 கேரட் நகைகளை ஹால்மார்க் முத்திரையோட விற்பனை செய்ய சொல்லியிருக்காங்க. அதாவது 14, 18, 22 கேரட் கோல்டுக்கு ஹால்மார்க் முத்திரையோட விற்க சொல்லியிருக்காங்க நகைகளை. மலைவாழ் பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்காக மொபைல் சிஸ்டம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இது என்ன மொபைல் சிஸ்டம் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதியில் இருக்கிற குழந்தைகள் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பள்ளி படிப்பை நிறுத்தியிருப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சு மறுபடியும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இதுதான் மொபைல் சிஸ்டம் திட்டம். இந்த திட்டத்தை அறிவித்தது தமிழக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ். அடுத்து கீழடியில் நடைபெற்றுருக்க 7 கட்ட அகழ்வாய்வில் அகரத்தில் உரைக்கிணறும் சுடுமண்ணால் ஆகப்பட்ட ஒரு உரைக்கிணறும் பெண் பொம்மையும் கண்டெடுத்திருக்காங்க. 7 கட்ட அகழ்வாய்வு பணியை பிப்ரவரி 11 தேதி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வருடம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்தில் அகரம்ன்ற இடத்துல சுடுமண்ணால் ஆன பெண் பொம்மையும் உடைந்த நிலையில் இருக்கிற உரைக்கிணறும் கண்டெடுத்திருக்காங்க. மேலும் கீழடியிலும் ஒரு உரைக்கிணறை கண்டெடுத்திருக்காங்க. 2021 ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல் பதக்கங்களை 646 காவலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த பதக்கம் கொடுக்கப்படுதுன்னா, 10 ஆண்டுகளாக எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் சிறப்பாக பணிபுரிகிற காவலர்களுக்கு இந்த முதல்வர் பதக்கங்களை கொடுப்பாங்க. இதை கொடுத்தது யாருன்னா, அவங்களுக்கு வழங்கியது யாருன்னா, சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ். க்வெஸ்சன் 1, நியூஸ் ஆன் ஏர் செயலி தரவரிசையில் கொடைக்கானல் அகில இந்திய வானொலி எந்த இடத்தை பிடித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 8. விடை 8. க்வெஸ்டின் 2, மத்திய அரசின் ஹால்மார்க் திட்டத்தில் தமிழகத்தின் எத்தனை மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளன? ஆப்ஷன் ஏ 24, ஆப்ஷன் பி 23, ஆப்ஷன் சி 27, ஆப்ஷன் டி 26. விடை 24. க்வெஸ்டின் 3, மத்திய அரசாங்கம் பருத்தி இறக்குமதி எத்தனை சதவீத வரி விதித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 5%, ஆப்ஷன் பி 10%, ஆப்ஷன் சி 12%, ஆப்ஷன் டி 15%. விடை 10%. இது எப்படின்னா, பருத்தி இறக்குமதிக்கு 5%, வேளாண் உள்கட்டமைப்பு மேம்பாடு வரி 5%, மொத்தமாக 10%. க்வெஸ்சன் 4, நீர் வாழ் உயிரின கண்காட்சியகம், ரோபோட்டிக்ஸ் அருங்காட்சியகம் ஆகியவை எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ அகமதாபாத், ஆப்ஷன் பி காந்தி நகர், ஆப்ஷன் சி சூரத், ஆப்ஷன் டி புனே. விடை அகமதாபாத். க்வெஸ்சன் 5, இந்தியாவில் முதல் உணவு தானிய ஏடிஎம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஹரியானா, ஆப்ஷன் பி உத்தரகாண்ட், ஆப்ஷன் சி பஞ்சாப், ஆப்ஷன் டி பீகார். விடை ஹரியானா, ஹரியானா தலைநகரமான குருகிராம்ல. க்வெஸ்சன் 6, ஜஸ்ட் டயல் பங்குகளை எந்த நிறுவனம் வாங்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ டாடா நிறுவனம், ஆப்ஷன் பி மகேந்திரா நிறுவனம், ஆப்ஷன் சி ரிலையன்ஸ் நிறுவனம், ஆப்ஷன் டி இன்ஃபோசிஸ் நிறுவனம். விடை ரிலையன்ஸ் நிறுவனம். க்வெஸ்டின் 7, மலைவாழ் பகுதியில் உள்ள குழந்தைகளுக்காக மொபைல் சிஸ்டம் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி ஆந்திரப்பிரதேஷ், ஆப்ஷன் சி தெலுங்கானா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. விடை தமிழ்நாடு. க்வெஸ்டின் 8, சுடுமண் பெண் பொம்மையை தமிழ்நாட்டில் எந்த அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ மாளிகை மேடு, ஆப்ஷன் பி அகரம், ஆப்ஷன் சி கொந்தகை, ஆப்ஷன் டி அரிக்கமேடு. விடை அகரம். க்வெஸ்டின் 9, பிரிட்டிஷ் ஆட்சியில் உருவான தேச துரோக வழக்கு எது? ஆப்ஷன் ஏ 123A, ஆப்ஷன் பி 124A, ஆப்ஷன் சி 125A, ஆப்ஷன் டி 126A. விடை 124A. க்வெஸ்டின் 10, ஆந்திர மாநிலம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு எத்தனை சதவீதம் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அளித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 10%, ஆப்ஷன் பி 20%, ஆப்ஷன் சி 30%, ஆப்ஷன் டி 40%. விடை 10%. க்வெஸ்டின் 11, 2021 ஆம் ஆண்டிற்கான தமிழக முதல்வர் பதக்கம் எத்தனை காவலர்களுக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ
665, ஆப்ஷன் பி 646, ஆப்ஷன் சி 676, ஆப்ஷன் டி 645. விடை 646 காவலர்கள். இன்றைய திருக்குறள், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். இதன் விளக்கம், கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். தினசரி நடப்பு நிகழ்வுகளுக்கு விஷன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மிக நன்றி.